வணக்கம். முக்கிய செய்திகள் சிலவற்றை முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். விமானப்படையில் புதிய படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருப்பதாக விமானப்படை தளபதி V.R. சௌத்ரி தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 90வது ஆண்டு கொண்டாட்டம் சண்டிகரில் சாகச நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், விமானப்படை தலைமை தளபதி V.R. சௌத்ரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய V.R. சௌத்ரி, எதிரிகளின் வான் தாக்குதல்களை முறியடிக்க விமானப்படைக்குள் புதிய படைப்பிரிவை உருவாக்க அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். விழாவின் முக்கிய அம்சமாக சுக்னா ஏரியின் மீது விமான அணிவகுப்பும் சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் நிறுவனம் உருவாக்கிய புதிய போர் சீருடையுடன் வீரர்கள் அணிவகுப்பு நடத்தினர். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 9 பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு துரிதப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வடசென்னை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் வெள்ளத்தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் வடிகால் மற்றும் தூர்வாரும் பணிகள் எந்த அளவுக்கு முடிந்துள்ளது என்பது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டறிந்தார். ஒரு 15 நாள் அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள்ள எல்லா பணிகளும் முடிஞ்சு முடிவடைஞ்சிருக்கிறாங்க, திருப்தி ஏற்பட்டிருக்கு. அதனால இப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணிகள் நடந்திருக்கு. இதனிடையே சென்னை மின்ட் பகுதியில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் K.N. நேரு மற்றும் சேகர்பாபு ஆகியோர் தொடக்கி வைத்தனர். தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்கும் வரை மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அறக்கட்டளை என்ற அமைப்பின் ஆண்டு விழா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி S. ராஜரத்னம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகளை வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள் மூடப்படவில்லை என்றும் திட்டமிட்டு மூடப்படுவதாக கூறுவது பொய் பரப்புரை என்றும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா, கேட்டமின் ஆகிய போதைப் பொருட்கள் எரிக்கப்பட்டன. தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மருத்துவ கழிவுகள் எரிக்கும் இடத்தில் சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 840 கிலோ கஞ்சா மற்றும் 14 கிலோ கேட்டமின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை எரிக்கும் பணிகள் நடைபெற்றன. இதனை சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பார்வையிட்டு எரிக்கும் பணியை துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் பாயும் நொய்யல் ஆற்றில் பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன் வளம் செழித்து காணப்பட்ட இந்த நொய்யல் ஆற்றில் தற்போது தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதால் நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். தென்னந்தோப்புகளை ஒட்டி ஓடும் ஆற்றில் பல அடி உயரத்திற்கு நுரை எழும்பியுள்ளது. இந்த நுரை உடலில் பட்டால் அலர்ஜி, அரிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே தொழிற்சாலை கழிவுகள் நொய்யல் ஆற்றில் கலக்காத வண்ணம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே 2000 ரூபாய் போலி நோட்டுகள் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிரஸ் காலனியில் உள்ள குடியிருப்பில் சந்தேகிக்கும் வகையில் சிலர் தங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த அவர்கள் இளைஞர்கள் தங்கியிருந்த வீட்டை சோதனையிட்ட போது அங்கு கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் போலி நோட்டுகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அந்த வீட்டில் இருந்த காளிமுத்து, விஜயகுமார், மோகன்ராஜ் ஆகிய மூவரை கைது செய்து கள்ளநோட்டை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவோரை காந்தி குடும்பத்தினர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் என்று கூறப்படுவதில் உண்மையில்லை என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். அவ்வாறு கூறுவது
தேர்தலில் போட்டியிடும் சசிதரூர் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே இருவரையும் அவமானப்படுத்தும் செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஒற்றுமை யாத்திரையின் ஒரு பகுதியாக கர்நாடக மாநிலம் தும்கூரில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி, காங்கிரஸ் கட்சி பாசிச கட்சி இல்லை என்றும் பலதரப்பட்ட கருத்துக்களையும் கட்சியின் தலைமை எப்போதும் ஏற்றுக்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக தொகுதி மறுவரையறை மற்றும் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் ஜம்மு பகுதியில் கூடுதலாக 5 சட்டப்பேரவை தொகுதிகளையும் காஷ்மீரில் கூடுதலாக 1 தொகுதியை உருவாக்கவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருகிறது. இந்த பணிகள் அனைத்தும் தேர்தலுக்கு முன்பாக முடிக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவிர தேர்தலுக்குள் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி மற்றும் அதன் அண்டை மாநிலங்களில் பொழிந்து வரும் மழை காரணமாக தலைநகர் டெல்லியில் நிலவி வந்த காற்று மாசு குறைந்து வருகிறது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் வயல்வெளிகளில் பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதால் தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்திருந்தது. இந்நிலையில் நேற்று டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் மிதமான சாரல் மழை பொழிந்தது. இந்த மழை பொழிவால் காற்றின் தரக்குறியீட்டு எண் 79 பதிவாகியுள்ளது. மக்கள் சுவாசிக்கும் அளவுக்கு காற்றின் தரம் திருப்திகரமாக இருப்பதை இது காட்டுகிறது. ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலிகள் பயனாளர்களின் Facebook பாஸ்வேர்டை திருடுவதாக மெட்டா நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனத்திடம் முன்கூட்டியே கூறியுள்ளதாகவும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் இந்த செயலிகள் போட்டோ எடிட்டிங், கேம், VPN சேவைகள் மற்றும் இன்னும் சில பயன்பாட்டிற்காக பயனாளர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு தேவையான எரிபொருளை கிடைக்கச் செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசிற்கு இருப்பதாகவும், இதற்காக அது எங்கு கிடைத்தாலும் வாங்குவோம் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் பேசிய அவர், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என எந்தவொரு நாடும் இந்தியாவை நிர்பந்திக்க முடியாது என்றும் கூறினார். யுக்ரைன் போருக்கு பின் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா 50 அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என இந்தியாவை அமெரிக்கா வற்புறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடன் கிரீமியாவை இணைக்கும் முக்கிய பாலம் குண்டுவெடிப்பில் பலத்த சேதமடைந்தது. ரஷ்யாவுடன் கிரீமியா தீபகற்ப பகுதி இணைக்கப்பட்ட பின்னர் கடந்த 2020 ஆண்டு இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வந்தது. 19 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டப்பட்ட இந்த பாலத்தில் ரயில்கள் மற்றும் பிற வாகனங்கள் செல்வதற்கென இரு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த பாலத்தின் மீது குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் வாகன பிரிவில் உள்ள சாலை சேதமடைந்துள்ளது. அங்குள்ள ரயில்வே தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ரயிலின் எரிபொருள் பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தன. தற்போது அந்த பாலத்தில் ரயில் மற்றும் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கோப்பை வெல்லும் வாய்ப்பு இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு மட்டுமே இருப்பதாக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் பிரெட்லி கணித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், இந்த முறை நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கும் என்று தெரிவித்தார். காயத்தால் பும்ரா விலகியிருப்பது இந்திய அணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்றும் பிரெட்லி கூறினார். மகளிர் ஆசிய கோப்பை 20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்திய அணி 59 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தியது. காசு சுண்டலில் வென்ற இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்களை குவித்தது. 160 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய வங்கதேச அணி 20 7 விக்கெட்டுகளை இழந்து 100 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்திய அணி தரப்பில் ஷபாலி வர்மா 100 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆல்ரவுண்டராக சிறப்பான பங்களிப்பை வழங்கிய ஷபாலி வர்மா ஆட்ட நாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
சென்னை கிண்டியில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் மூன்றாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அனைத்து அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் தொகுப்பூதிய விரிவுரையாளர்களாக பணியாற்றிய 1311 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து விரிவுரையாளர்கள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே ஊருக்குள் புலி நடமாட்டம் உள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மண்வயல், சேமுண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்களில் புலி நடமாட்டம் இருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு வந்த அவர்கள் தேயிலை தோட்ட பகுதியில் பட்டாசுகளை வெடித்தபோது புலி அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்நிலையில் மண்வயல் சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் புலி நடமாட்டம் இருந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இதனால் வனத்துறையினர் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மது அருந்திய நிலையில் ஓட்டுநர்கள் பேருந்தை இயக்கியது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. மது அருந்திய நிலையில் பணிபுரிவது சட்டப்படி குற்றம் என்றும் இதனால் நிர்வாகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுவதோடு பயணிகளுக்கு நம்பிக்கை குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது அருந்திய நிலையில் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் பணிபுரிவது கண்டறியப்பட்டால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள விரைவு போக்குவரத்து கழகம் மது அருந்தி பணிபுரிவோரின் அடிப்படை ஊதியம் குறைப்பு, பணி நீக்கம் போன்ற மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மின்னல் ரவுடி வேட்டை என்ற பெயரில் காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் 24 மணி நேரத்தில் 133 ரவுடிகள் பிடிபட்டிருப்பதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் குற்றங்களை தடுத்திட மின்னல் ரவுடி வேட்டை என்ற பெயரில் கைது நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டது. அந்த வகையில் 133 முக்கிய ரவுடிகள் பிடிபட்டிருப்பதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இவர்களில் கொலை கொள்ளை வழக்குகளில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 15 பேர் பிடிபட்டிருப்பதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தங்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுதி வைத்ததை ரத்து செய்ய பெற்றோருக்கு உரிமை உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தங்கள் மகனுக்கு எழுதி வைத்த சொத்துக்களை ரத்து செய்யக்கோரி சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வயதான காலத்தில் தங்களை கவனிக்காததாலும் மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்யாமல் இருந்ததாலும் அதனை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மகன்களின் செயல்பாடு இதயமற்றது என்று கருத்து தெரிவித்திருந்தார். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நல பராமரிப்பு சட்டப்படி கவனிக்காத குழந்தைகளுக்கு சொத்துக்கள் எழுதி வைத்ததை ரத்து செய்ய பெற்றோருக்கு உரிமை உள்ளதாக உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்படைக்கு பயந்து கடலில் குதித்து கரை சேர்ந்த நபரிடம் மண்டபம் கடற்படை பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹசன்கான் என்ற நபர் இலங்கையில் இருந்து தமிழகம் வர முயற்சித்தபோது அந்நாட்டு கடற்படையால் துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டதாக தெரிகிறது. அப்போது இலங்கை கடற்படைக்கு பயந்து அவர் கடலில் குதித்து மாயமானார். பின்னர் ஹசன்கான் நீந்தி வந்து அரிச்சல் முனையை அடைந்தார். அதைத் தொடர்ந்து மண்டபம் அகதிகள் முகாமிற்கு சென்றவரிடம் கடற்படை பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் வரும் 2024 ஆண்டு வரை புதிய பொறியியல் கல்லூரிகள் தொடங்குவதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் சார்ந்த புதிய படிப்புகள் மட்டுமே தொடங்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 500 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருந்த நிலையில் மாணவர் சேர்க்கை குறைவால் தற்போது 443 கல்லூரிகள் மட்டுமே இயங்கி வருகின்றன. நாடு முழுவதும் நிமோனியா காய்ச்சலுக்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் அக்டோபர் 7 வரையிலான புள்ளி விவரங்களின்படி போதுமான தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 70,18,817 டோஸ்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குழந்தைகள் இறப்பு விகிதத்தில் நிமோனியா பெரும் பங்காற்றுவதால் அதை ஒழிக்க மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
குஜராத்தில் 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். இந்திய கடலோர பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த படகை கடலோர காவல்படையினர் சோதனையிட்டனர். அப்போது பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அந்த படகில் 50 கிலோ எடையுள்ள ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் படகில் இருந்த 6 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். பீகார் மாநிலத்தில் மனிதர்களை கொன்று வந்த புலி சுட்டுக் கொல்லப்பட்டது. வெஸ்ட் சாம்பரான் மாவட்டம் பகாஹா கிராமத்தில் சுற்றித் திரிந்த புலி அங்குள்ள மக்களை அச்சுறுத்தி வந்தது. இதுவரை புலி தாக்கியதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் அந்த புலி 4 பேரை கொன்றுள்ளது. மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை கொல்வதற்கு வனத்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் அந்த புலி கொல்லப்பட்டது. எம்ஆர்என்ஏ வகை கொரோனா தடுப்பூசிகளால் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா பல்கலைக்கழக ஆய்வாளரான டாக்டர் ஜோசப் இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதில் 18 வயது முதல் 39 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகம் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் தடுப்பூசி போட்ட 28 நாட்களுக்குள் இதய நோய் தொடர்பான இறப்புகள் ஏற்படுவதாகவும் டாக்டர் ஜோசப் தெரிவித்துள்ளார். ஃபைசர், மாடர்னா ஆகியவை எம்ஆர்என்ஏ வகை தடுப்பூசிகள் ஆகும். வங்கதேசத்தில் பழமை வாய்ந்த இந்து கோவிலில் இருந்த சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனைதா மாவட்டத்தில் தௌதியா கிராமத்தில் அமைந்துள்ள காளி கோவிலில் துர்கா பூஜை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலில் இருந்த சிலையை அடையாளம் தெரியாத சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் சிலையை சேதப்படுத்திய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடந்த ஆண்டு துர்கா பூஜையின் போது பெரும் மோதல் வெடித்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி திருவிழா அமைதியாக நடைபெற்ற நிலையில் காளி கோயில் சிலை சேதப்படுத்தப்பட்டிருப்பது அங்குள்ள பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கிற்கு அருகே பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. நாசிக்கிற்கு அருகே அவுரங்காபாத் சாலையில் அதிகாலை 5 மணியளவில் இந்த விபத்து நேரிட்டது. 30 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து துலேயில் இருந்து மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது பயங்கரமாக மோதியது. இரு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த இந்த விபத்தில் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்தனர். அயர்லாந்தின் பெட்ரோல் நிரப்பும் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. அயர்லாந்தின் டான்கல் மாகாணத்தில் உள்ள கிரீஸ்லா கிராமத்தின் புறப்பகுதியில் பெட்ரோல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த நிலையத்தில் வாகனங்கள் வழக்கமாக பெட்ரோல் நிரப்ப வந்திருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி பெட்ரோல் நிரப்பியிருந்த டாங்குகள் வெடித்துச் சிதறின. இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. 8க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடி விபத்துக்கான காரணம் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. தேசிய விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டை நீச்சல் போட்டியில் தமிழக வீரர் வீராங்கனைகள் வெற்றிகளை குவித்துள்ளனர். குஜராத்தில் 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நீச்சல் போட்டியில் 200 மீட்டர் ஐயம் பிரிவில் தமிழக வீரர் ரோஹித் பெனடிக்சன் வெண்கலப்பதக்கம் வென்றார். இதேபோல் 400 ஃப்ரீ ஸ்டைல் தொடர் நீச்சல் பிரிவில் தமிழக மகளிர் அணி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் யோகாசன பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய தமிழக வீராங்கனை வைஷ்ணவி 134.22 புள்ளிகளை பெற்று தங்கப்பதக்கம் வென்றாா்.